ஹாய், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஹாப்பி டேஸ் பட்ஸில் ப்ரான் தவா ஃப்ரை எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி 1/2 kg ஆஃப் ப்ரானை நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம தேவையான மசாலாஸ்லாம் இப்போ என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்துடலாம். ஸோ இதை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிளெயின் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். அண்ட் இது கூடவே 2-3 கத்து கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக ஆட் பண்ணி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு 1/2 hour மினிமம் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது நல்லா அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த ப்ரானில் கொஞ்சமாவது சீப்பின் ஆயிருக்கும். ஸோ இது ரெஸ்ட் ஆகட்டும். இப்போ இந்த ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 1 hour போல் மேரினேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு நல்ல திக் பாட்டம்டு பேன் இல்லைன்னா தவா எடுத்துக்கோங்க. இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மேரினேட் பண்ணியிருக்க ப்ரான்ஸை இதில் சேர்த்துடலாம். இந்த ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகி இந்த மசாலாஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போய் ரோஸ்ட் ஆகி சுருண்டு வர அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இன்பிட்வீன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ப்ரானில் கோட் ஆகி நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக ப்ரான் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த தவா ஃப்ரை பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் காம்பினேஷன் வித் ரசம் ரைஸ், சாம்பார் ரைஸ், கீ ரைஸ், பிரியாணி, அண்ட் யூ கேன் ஈவன் ஹாவ் இட் வித் கொக்னட் மில்க் ரைஸ். இது எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப நல்ல காம்பினேஷன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.